வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம பால் ரெட் நடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் எம்சியூ இன்ஃபினிட்டி சாகா சீரிஸ்ல மொத்தம் பத்தொன்பது படங்களுக்கு நம்ம ஹிடன் டீடைல்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் ரிமைனிங் படங்களுக்கும் தொடர்ந்து போட போறோம் ஸோ பழைய வீடியோஸ் இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்கு போய் பாருங்க ஒரு சீன்ல ஸ்காட்லாங் அவருடைய லேப்டாப்ல மேஜிக் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாரு அதுல அந்த மெஜிஷியன் வந்து ஸ்னாப் யோர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்னாப் பண்ற மாதிரி காட்டுவாங்க அண்ட் அதை பார்த்துட்டு ஸ்காட்லாங் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வந்து ஸ்னாப் பண்ணுவார் ஸோ இது வந்து தானோஸ்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் ஜேம்ஸ் ஊ அப்படிங்கிற ஒரு எஃப்பிஐ ஏஜென்ட் வருவார் ஸோ காமிக்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கேரக்டர் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு பேனேஷியன் ஸ்கூலோடைய ஹெட் ஆயிடுவார் ஸோ அந்த ஸ்கூலில் சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் இருக்கிற டீனேஜர்ஸ் படிக்கிற மாதிரி காமிக்ஸில் போட்டிருப்பாங்க ஏவா அப்படிங்கிற கோஸ்ட் வந்து இந்த படத்தில் ஆண்ட்மேன் கூட சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க பட் காமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஏவா கோஸ்ட் வந்து அயன்மேன் கூட சண்டை போடுற மாதிரி தான் காமிப்பாங்க ஏவாவுடைய அப்பா எலியா ஸ்டார் இந்த படத்தில் வருவார் ஸோ அவருக்கு பால்டு ஹெட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது காரணம் வந்து காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய கேரக்டர் நேம் வந்து எக் ஹெட் ஸ்காட்லாங்கோடைய ஃப்ரெண்டு கர்ட் வந்து இந்த படத்தில் ஏவாவை பார்த்து பாபா யாகா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு இடங்களில் காட்டுவாங்க ஸோ மார்வல் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா யாகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ அந்த கேரக்டரை சூனியக்காரியாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜான்விக் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஹீரோவை பார்த்து பாபா யாகா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும் லேங்கும் லூவிஸும் சேர்ந்து தான் எக்ஸ்கான் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் ஒரு சீனில் லூவிஸ் வந்து தி பாஸ் அப்படின்னு கத்துற மாதிரி காட்டுவாங்க ஸோ சிவில் வார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மேன் வந்து ஃபஸ்ட் டைம் பெருசு ஆகிறதுக்கு முன்னாடி தி பாஸ்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் டாக்டர் ஃபாஸ்டராக நடித்தவர் வந்து மேட்ரிக்ஸ் படத்துலயுமே ஒரு மெயின் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு ஷாட்டில் அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும் ஸ்காட்லாங் ஹேங் பிம் ஹோப் இவங்க மூணு பேருமே டாக்டர் ஃபாஸ்டரை மீட் பண்ண போவாங்க ஸோ அங்க டாக்டர் ஃபாஸ்டர் வந்து நானும் ஹேங் பீமும் கோலாயத் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்ல ப்ளாக் கோலாயத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்னு இருக்கு அந்த கேரக்டர் ப்ளே பண்றதே டாக்டர் ஃபாஸ்டர் தான் ஸ்காட்லாங் டிவியில் ஒரு படம் பார்த்துட்ருப்பாரு அந்த படத்தில் ஒரு லைன் வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைனி ஆட்டம் இன் மை ஃபிங்கர் நெயில் குட் பி ஒன் லிட்டில் டைனி யூனிவர்ஸ் அப்படின்னு ஸோ இந்த லைன்ஸ் வந்து குவாண்டம் ரிலம் கான்செப்ட் கூட கனெக்ட் ஆகும் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஸ்காட்லாங்கும் அவருடைய பொண்ணும் வீட்டில் ஒரு கேம் விளையாடுவாங்க அந்த கேமோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு ஆண்ட் பிக்சர் இருக்கும் இது வந்து ஆண்டனி அப்படின்னு ஸ்காட்லாங் அவருடைய பொண்ணுக்கிட்ட சொல்வார் அண்ட் உள்ளே சில சென்சார்ஸ்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் கப்பு எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ இதே மாதிரி ஒரு சீன் வந்து ஆண்ட்மேன் படத்துலையுமே வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் எல்லோ ஜாக்கெட்டை திருட போகும்போது ஒரு ஆண்ட் ஹெல்ப்போடு தான் உள்ள சென்சார்ஸ்லாம் தாண்டி போய் எல்லோ ஜாக்கெட்டை திருடுற மாதிரி காமிப்பாங்க இந்த படத்தில் சன்னி பேர்ச் வந்து பிளாக் மார்க்கெட் டீலராக இருப்பார் ஸோ இவர் இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து டாக்டர் தான் ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் ஆண்ட் மேன் பெருசாகும் போது நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஜெயண்ட் மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட் மேனுக்கு ஜெயண்ட் மேன் அப்படிங்கிற நேமும் இருக்குது ஒரு கட்டத்தில் ஆண்ட் மேனுடைய பழைய சூட் வந்து தொலைஞ்சு போயிடும் அந்த சூட்டை வந்து கேசி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த சூட்டை எடுக்கிறதுக்காக ஆண்ட்மன் கேசியோடைய ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து இந்த சூட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஸ்காட்லாங் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருப்பார் இதை எந்த இடங்களில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஸ்காட்லாங் ஹேங் பீமை பார்க்குறதுக்காக அவருடைய ஆஃபீஸ் போவார் அங்கே ஒரு இடத்துல ஒரு பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னொரு சீனில் ஆண்ட்மேன் பெருசாகும் போது நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயண்ட் மேன் ரீ இன் சான் பிரான்சிஸ்கோ பே அப்படின்னு போட்டிருப்பாங்க டிவில ஒரு சாங் பிளே ஆயிட்டு இருக்கும் அந்த சாங் லைன்ஸை ஸ்காட்லாங் பாடுற மாதிரி காமிப்பாங்க ஸோ இந்த சாங் லைன்ஸ் வந்து இந்த சீனுக்கு அப்புறம் வர ஸ்காட்லாங் உடைய ட்ரீம் சீக்வன்ஸ் கூட கனெக்ட் ஆகும் இந்த படத்துல மார்வல் ஸ்டுடியோஸ்னு போடும்போது அதுல டென் அப்படிங்கிற நம்பர் தெரியற மாதிரி ஹைலைட் பண்ணிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் மார்வல் ஸ்டுடியோஸ் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உடைய டென்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அதை இங்கே கனெக்ட் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே தான் ஹேண்ட் மேன் அண்ட் தி வாஸ் படத்தில் இருக்கிற அண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்